வணக்கம். இன்று தலை சிறந்த தமிழ் விஞ்ஞானம் என்ற இந்த காணொளியில் நாம் பார்க்க போகின்ற பொருள் மிகவும் இனிப்பான ஒரு பொருள். அதாவது சக்கை கூட்டல் அரை. சக்கையாக கரும்பிலிருந்து அரைத்து எடுக்கப்பட்ட கரும்பு சாற்றிலிருந்து அரைத்து எடுக்கப்பட்ட அந்த சர்க்கரையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சர்க்கரை தான் நமக்கு வந்து உற்று தோழனாகவும் உடம்பிற்கு பெரிய துரோகியாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த சர்க்கரை, அதாவது இந்த மாவுச்சத்துள்ள இந்த சர்க்கரையை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், அதை நாம் எப்படி உட்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு சொல்லுங்கள். சர்க்கரை துரோகி பொருள் ஆக முடியாது. ஆறு சுவை நமக்கு, அதில் பிரதான சுவை இனிப்பு. இனிப்பு காரம் கசப்பு துவர்ப்பு புளிப்பு உவர்ப்பு, அதில் பிரதான சுவை வந்து இனிப்பு. அந்த இனிப்புக்கு உண்டான முக்கியமான உணவுப் பொருள் கரும்பிலிருந்து தயாரிக்கக்கூடிய இந்த வெல்லம் அல்லது சர்க்கரை. சர்க்கரை இல்லாமல் இந்த உலகம் இயங்காது. இன்றி அமையாத ஒரு உணவுப் பொருள். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உடலுக்கு தேவைப்படக்கூடிய இந்த கார்போஹைட்ரேட்னு சொல்கிறோம் இல்லையா, அன்னசத்து, அதுதான் நீங்கள் மாவு பொருள்னு சொல்கிறீங்க, அன்னசத்து. அதில் சர்க்கரை வந்து மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. சர்க்கரையை ஆதாரமாக கொண்ட உணவுப் பொருட்கள் எண்ணற்றவை. இந்த சர்க்கரை அதிகமாக கரும்பிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. ஒரு சிறிய அளவு இந்த பீட், சுகர் பீட்னு சொல்லுவாங்க, பீட்ரூட், அதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. சர்க்கரை வந்து நீங்கள் பிறந்த குழந்தையிலிருந்தே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. தண்ணி கொடுக்கும்போது சர்க்கரை கொஞ்சம் கலந்து கொடுப்பாங்க. உடல் வந்து சர்க்கரைக்கு பண்பட்டு விடுகிறது. எந்த ஒரு பொருளும் 27 நாட்களுக்கு மேல் நீங்கள் உட்கொண்டீர்களானால் பாடி வந்து அதை ஞாபகம் வச்சுக்கும், மெமரைஸ் பண்ணிக்கும். அதுக்கப்புறமா அதை கொடுக்கலன்னா அது இயங்கும். அதில் சர்க்கரை வந்து முக்கியமான ஒரு பொருளாக அமைகிறது. இன்ஸ்டன்ட் எனர்ஜின்னு சொல்கிறோம் இல்லையா, உடனடியாக ஒரு புத்துணர்வை கொடுக்கக்கூடியது சர்க்கரை. அதே சமயத்தில் அடிக்ஷனும் இதில் ஜாஸ்தி. நம் உடல் ரசாயனம் வந்து சர்க்கரைக்கு அடிமைப்பட்டிருக்கும். இனிப்பு இல்லாத உணவு கிடையவே கிடையாது. ஒரு நாளில் ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் வந்து ஒரு பழம் சாப்பிடும் போதோ அதில் இனிப்பு இருக்குது. தேநீர் காஃபி இதெல்லாம் சாப்பிடும்போது சர்க்கரை போட்டுக்கிறோம். எந்த ஒரு பண்டிகை காலங்களில் ஒரு இனிப்பு இருக்கும் வீட்டில், ஒரு பாயசம், ஒரு சர்க்கரை பொங்கல், ஏதாவது ஒன்று இருக்கும். நிகழ்ச்சிகள், திருமண நிகழ்ச்சிகள், பிறந்தநாள் நிகழ்ச்சிகள், எதில் போனாலும் உங்களுக்கு சர்க்கரை சம்மந்தப்பட்ட இனிப்பு பொருட்கள் நிறைய வழங்கப்படும். எல்லாமே சர்க்கரையினுடைய மிகப்பெரிய பங்கு வந்து, சர்க்கரை வாயில் பட்ட உடனே உமிழ்நீர் சுரப்பிகள் நன்றாக இயங்க ஆரம்பிக்கும். அதனால் உங்களுக்கு அந்த காலத்துலலாம் வந்து யார் உணவு சாப்பிட வீட்டுக்கு வந்தாலும் முதல்ல ஒரு சின்ன வெள்ளை கட்டி கொடுப்பாங்க. அது சாப்பிட்ட உடனே உங்கள் உமிழ்நீர் சுரப்பிகள் வந்து நல்லா இயங்க ஆரம்பிச்சு. ஏன்னா உமிழ்நீரை ஆதாரமாக கொண்டு தான் ஜீரண மண்டலம் இயங்க முடியும். இன்னொன்று வந்து, சர்க்கரை சிறிதளவு உணவோடு இனிப்பு வகைகள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு வந்து ஜீரணம் எளிதாக அமையும். இட் வில் ஹெல்ப் இன் டைஜஷன். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரியாணின்றது வந்து ரொம்ப ஒரு கடினமான ஜீரணிக்கக்கூடிய ஒரு பொருள், ரொம்ப ஹெவி ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த இஸ்லாமிய மதத்தினரெல்லாம் அந்த மாமிசம் கலந்த பிரியாணி இதெல்லாம் கொடுக்கும்போது, பெரிய விருந்து கொடுக்கும்பொழுது கடைசியாக அவங்க வந்து ஒரு நிறைய சர்க்கரை போட்டு ஒரு டீ கொடுப்பாங்க. இனிப்பும் கொடுப்பாங்க, டீ ஒன்று கொடுப்பாங்க. அதை குடித்த உடனே நீங்கள் வந்து கொஞ்சம் சாதாரணமாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுடைய சாப்பிட்ட அந்த பலமான உணவு ஜீரணமாக எளிதாக ஜீரணமாகிவிடும்.
அதனால் சுகர் இஸ் அ கிரேட் டைஜஸ்டர்னு ஆங்கிலத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க. அதை அந்த காலத்தில் பாரம்பரியத்திலிருந்து பயன்படுத்திட்டு வராங்க. சர்க்கரை இல்லாத தினசரி வாழ்வு என்பது, அதாவது அந்த இனிப்பு இல்லாத தினசரி வாழ்வு என்பது முற்றிலும் கடினம். நம்ம வந்து சர்க்கரை ஒரு நம்ம உணவில் வந்து ஒரு இன்றியமையாத பொருளாக அமைந்து விட்டது. பல வழிகளில் நம்ம அந்த சர்க்கரையை பயன்படுத்துகிறோம். அதனால் சர்க்கரை இல்லாமல் மனிதகுலம் தன் உணவை நினைத்து கூட பார்க்க முடியாது. இதில் அரசியலும் சம்மந்தப்பட்டிருக்கிறது. சர்க்கரை வந்து பொலிட்டிக்கலி கண்ட்ரோல்டு, அது இன்றியமையாத அத்தியாவசிய உணவு. அதனால் எந்த அரசாங்கமும் சர்க்கரையின் விலையை அதிகமாக போகாமல் கட்டுக்குள் வைத்திருப்பார்கள். அந்த அளவுக்கு சர்க்கரை முக்கியத்துவம் வாய்ந்தது அரசியலிலும் மனித வாழ்க்கையிலும் மனிதனின் உணவு பழக்க வழக்கத்திலும். சர்க்கரை இல்லாத ஒரு உலகம் இயங்க முடியாது. வணக்கம்.